அனைவருக்கும் வணக்கம் அட வெரி ஹாப்பி மண்டே சாம்சங் ஃபேன்ஸில் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் வெளியாக இருக்குது ரியல்மி எக்ஸ் செவன் சீரிஸ் ரெட்மி நோட் டென் சீரிஸ் எல்லா டீடெயில்ஸ்ஸுமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் ஃபோர் த்ரீ டூவில் இன்னும் பேடிஎம் காண்டாக்ட்ஸ் இருக்குது டீடெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா அந்த எம் பேர் வன இது டெக்னிக்கல் சென்னை அனைத்து டெக் செய்திகளும் தமிழில் ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவில் ஆல்ரெடி ஃபைவ் ஜி டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க இந்தியாவில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் என் இல்லைனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீட் வரைக்கும் இவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை விட அதிகமாக வந்து ரேடியோ வேவ்ஸும் அவங்களுடைய கோர் நெட்ஒர்க்கோடு இன்டகிரேட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட இனிமேல் வந்து கொஞ்சம் அதிக ஸ்பீட் இவங்க அச்சீவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ரிலையன்ஸ் ஃபைவ் ஜி டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஹவுஸ் ஃபைவ் ஜி டெக்னாலஜி அதாவது அவங்களே தான் வந்து ஸ்பெக்ட்ரம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி பண்ணுறாங்க அதே குளோபலாக நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து டெலிகாம் சர்வீஸ் வேறையாக இருக்கும் ஃபைவ் ஜி கியர்ஸ் ரெடி பண்ணுறவங்க வந்து குவால்கம் சோனி நோக்கியா இவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க அதனால என்ன ஆகும்னா வந்து ஃபைவ் ஜி கனெக்ஷன்ஸே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது ஆனால் ஜியோடைய ஃபைவ் ஜி டெக்னாலஜி இன் ஹவுஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸை விட ஜியோவில் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக ஃபைவ் ஜி வந்து இந்தியாவில் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக இது ஒரு பிக் அப்டேட் தான் ஸோ ஜியோ அவங்களுடைய ஃபைவ் ஜி டெக்னாலஜி ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் பாரத் இதுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் வந்து இந்தியா வந்து எல்லாமே லோக்கலாக ரெடி பண்ணணும் இந்த விஷயத்துக்கு கீழே ரெடி பண்ணுறாங்க ஸோ ஜியோவுடைய ஃபைவ் ஜி டெக்னாலஜியில் நெக்ஸ்ட் வந்து என் டு என் ரேடியோவில் வந்து ஒன் ஜிபிபிஎஸை விட அதிகமாக இப்போ ஸ்பீட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க கூகுள் சர்ச்சை வந்து ரீடிசைன் பண்ண போகிறதா கூகுள் அவங்களுடைய பிளாக் போஸ்ட்டில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரீடிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் வெறும் மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ இனிமேல் நீங்கள் மொபைலில் கூகுள் சர்ச் பண்ணும்போது வந்து ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த அப்டேட் வந்து கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புது ரீடிசைனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்கும் அதனால ப்ரிசைஸாக இருக்கும் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் க்ளீன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து ஷேடோஸ் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு கிளீன் பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் பாப்பா பாற மாதிரி பண்ணுவாங்க அதே சமயத்தில் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போறாங்க ஸோ இந்த மூணு விஷயமும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது சர்ச் பண்ணும்போது வந்து ஃபாண்ட் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது ஆனால் இனிமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க ஈவன் சர்ச் பார் வந்து கொஞ்சம் பெருசா மாதிரி சொல்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் ஒரு ரீ டிசைன்டு கூகுள் சர்ச் வந்து நம்ம எல்லாருமே இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க ஃபோர் ஜி இந்தியாவில ஜென் ட்வெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி அஃபிஷியல் ஆஃபிஷியலாக லான்ச் ஆக இதோட டீசர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இது ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போ லைவாக இருக்குது ஸோ ஒன்ஸ் இந்த கேம் லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி இதை டவுன்லோட் பண்ணலாம் யார் யாருக்கெல்லாம் இது அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ஏபிகே டவுன்லோட் அதாவது அஃபிஷியல் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் அதே சமயத்தில் ஃபவுஜி உடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் எல்லாருமே அங்கேருந்து மேனுவலாக தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து உங்களுக்கு மிட்ரேஞ்ச் அண்ட் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் இது கம்பேட்டபிள் லைட் அண்ட் அதாவது லோவர் எண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இது கம்பேட்டபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் ஃபோவ் ஜி லான்ச் ஆகி ரொம்ப பாப்புலரான ஃபோவ் ஜி லைட் அப்படின்னு ஒன்று இவங்க லான்ச் பண்ணுவோம் ஸோ தற்சமயம் வந்து இது மிட் ரேஞ்ச் அண்ட் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் தான் வந்து கம்பேட்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபோ ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஆண்ட்ராய்டு டிவைஸஸ் மட்டும் தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐஓஎஸ் அதாவது ஐஃபோன் யூசஸ்லாம் இது அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கறது வந்து இன்னும் அவங்க சொல்லலை சோ ஃபவுஜி இந்தியால ஜேன் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு லான்ச் ஆகும் போது பார்க்கலாம் பப்ஜிய இதை ரீப்ளேஸ் பண்ணுதான்னு ஐஃபோன் யூசர்ஸ் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ரீசெண்டாக ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க சைன் அவுட் ஆகிறதும் எவ்ரி டைம் ஃபேஸ்புக் ஆப்குள்ளே போகணுன்னா வந்து அவங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் அவங்க என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது சில பேரால் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கூட என்டர் பண்ண முடியல எவ்ரி டைம் வந்து அவங்க ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு கோட் வந்து அதை என்டர் பண்ணி தான் வந்து லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்குது ஒன்ஸ் லாக்இன் பண்ணி செஷன் வந்து இமீடியட்டாக லாக் அவுட் ஆகிறதாவும் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க ட்விட்டர் ஹேண்டில் ரெடிட்டில் ஸோ ஸோ இந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரீசெண்டாக வந்து ஆப்பிளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேத்த மாதிரி வந்து நிறைய கான்ஃபிக்ரேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதாகவும் அதனால தான் இந்த பிரச்சனை வந்து ஐஃபோன் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதாகவும் தெரிய வந்திருக்கு ஸோ ஒன்ஸ் இது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்து இந்த ஃபேஸ்புக் இஷ்யூ இருந்ததுனால் வந்து இது வந்து ரொம்பவே குயிக்காக சார்ட் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்பிளுடைய ஐஃபோன் டுவெல் சீரீஸ்கெலாம் மேஸ்ட் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் வரைக்கும் ஆஃபர் இது ஆன்லைன் மட்டும் இல்ல ஆப்பிள் உடைய ஆத்தரைஸ் ஸ்டோர்ஸ் ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இந்த ஆஃபர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐ ஃபோன் டுவெல் மினி பர்ச்சேஸ் பண்ணனும் அப்ராக்ஸ்மேட்டா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு இமிடியேட்டா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஆஃபர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்களா அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா ஆஃபர் ஸோ உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் ஆஃபராக இருக்கும் நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் ஆஃபர் ஸோ உங்களுக்கு ஆல் டுகெதர் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் அவைலபிளா இருக்கும் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட்ல உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க ஃபிப்டி தௌசண்ட் கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி ஐபோன் டுவெல் மினி மட்டும் இல்ல ஐபோன் டுவெல் டுவெல் ப்ரோ டுவெல் ப்ரோ மேக்ஸ் அது மட்டும் இல்ல ஐபோன் லெவன் சீரிஸ்க்கும் வந்து மாசிவ் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ நீங்க ஒருவேளை ஆப்பிள் உடைய ஐபோன் சீரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனும்னா இந்த ஆஃபர் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க விவோ உடைய பாப்புலரா எஸ் சீரிஸ்ல விவோ எஸ் செவன் வந்து சைனால போன வருஷம் லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க இது ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் லாஞ்ச் பண்ணிருந்தாங்க ஸ்நேப் ட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜி சிப்செட்ல கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியால இப்போ ரீசன்ட்டா லாஞ்ச் பண்ண விவோ வி டுவென்டி ப்ரோ ஃபைவ் ஜி அதே மாதிரி அவுட்லுக் தான் ஸ்பெசிஃபிகேஷனும் அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இப்போ இன்னொரு இவங்க லான்ச் பண்ண போறாங்க விவோ எஸ் செவன் டி சைனால விவோ எஸ் செவென்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா விவோ எஸ் செவன் எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் தான் டிஸ்பிளே பேட்ரி எல்லாமே சிம்லர் தான் பட் சிப்செட் மட்டும் இங்க சேஞ்ச் பண்றாங்க ஸ்நேப் டிராகன் செவன் சிக்ஸ்டி

போறது ஆஃபீஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சாட்டர்டேவே டெக்னியூஸ்ல பார்த்திருந்தோம் ஸோ இப்போ ஆஃபீஷியலாக கன்ஃபார்மும் ஆயிடுச்சு ஸோ ஃபெஃப் ஃபோர்த் அன்னைக்கு இந்தியாவில ரியல்மி எக்ஸ் செவன் சீரிஸ் லாஞ்ச் ஆகுது பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி எக்ஸ் செவென் சீரிஸில் எக்ஸ் செவென் ப்ரோ அப்படின்னு எப்படி லாஞ்ச் ஆச்சோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் மிடடெக் டைமென்சிட்டி தௌசண்ட் ப்ளஸ்லையும் உங்கள் கொடுக்க போகிறாங்க பட் ரியல்மி எக்ஸ் செவென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில லான்ச் ஆன மாதிரி இல்லாமல் இவங்க வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா தெரியுது ஸோ

ரியல்மி எக்ஸ் செவன் எல்லாம் பட் இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ரியல்மி வி ஃபிஃப்டின் சைனால ஆகும்போது பேஸ் வேரியன்ட்டி செவன்டீன் தௌசண்ட் கிட்ட லாஞ்ச் பண்ணிருந்தாங்க ஸோ அத கம்பேர் பண்ணும்போது ரியல்மி எக்ஸ் செவன் இந்தியால வந்து அதை விட அதிகமா தான் லாஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ பார்க்கலாம் ரியல்மி எக்ஸ் செவன் சிரிஸ் என்ன ப்ரைஸ்ங்க லாஞ்ச் ஆகுது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அஃபோர்டபுளா லான்ச் ஆகுமான்னு நம்ம காத்திருந்துதான் பார்க்கணும் சாம்சங் உடைய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாம்சங் கேலக்ஸி எஃப்வர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே கன்சோல்லே லிஸ்டிங்காக இருக்கிறது அதனால் ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டாக எம் டுவெல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது இது எக்ஸினோஸ் எயிட் ஃபைவ் ஜீரோல இவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸ்க்ளூசிவ்வாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது எம் டுவெல் அப்படின்னு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன் ஸோ வந்து அதே ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ சாம்சங் கேலக்ஸி எஃப் டுவெல் ஆஃப்லைன் எக்ஸ்க்ளூசிவாக இவங்க லாஞ்ச் பண்ணலாம் அது மட்டும் இல்லை சாம்சங்

இருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் பட் எக்ஸினோஸ் சிப்செட்டில் தான் லான்ச் பண்ண போறாங்க இதோட டீடைல்ஸும் நம்ம சேனலில் இருக்கு நான் கார்டு கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணுங்க ஸோ சாம்சங் கேலக்ஸி ஏ செவன்ட்டி டூ டிவி ரியல் என் சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் இருக்கு ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு குளோபலாக லாஞ்ச் ஆகுமா அதுக்கப்புறம் இந்தியாவில் லாஞ்ச் ஆகுமானு தெரியல பட் இதுவும் வந்து லிஸ்டிங்காக இருக்கு ஸோ சாம்சங் தரப்புல இருந்து ஏ சீரீஸில் ஃபிஃப்ட்டி டூ அண்ட் செவன்ட்டி டூ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஃபிப்ரவரிக்குள்ளே லாஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெட்மி எஸ் ரெட்மியோடைய பாப்புலரான ரெட்மி கே சீரீஸில் ரெட்மி கே ஃபாட்டி சீரிஸ் சைனாவால ஃபெப்ரவரி செவன்ட்டி அன்றைக்கி லாஞ்ச் ஆகுறதை ரிவீல் பண்ணிட்டாங்க எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லாச் பண்ணுறாங்க முதல்ல ரெட்மி கே ஃபார்ட்டி கே ஃபார்ட்டி ப்ரோ இவங்க லாஞ்ச் பண்ணலாம் இது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்நாப் ட்ராகன் ட்ரிபிள் ரேட்லேயே இவங்க லாஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த சிப்செட்டோட ரெட்மியுடைய கேசீரிஸில் ஸ்மார்ட் ஃபோன் லாஞ்ச் ஆகுது அது மட்டும் இல்லை ரெட்மி கே சீரிஸில் மிடியடெக் டைமென்சிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லயும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெட்மி கே ஃபார்ட்டி சீரிஸ் ஃபெப் செவன்டீன் அன்னைக்கு சைனா சைனாவில் லான்ச் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இந்தியாவில் அதே பேரில் லான்ச் ஆகுமா இல்லை ரீபிராண்ட் ஆகி லான்ச் ஆகுமா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் டென் இதுவும் என்பி டிசியில் லிஸ்டிங்காக இருக்குது இங்கே லிஸ்டிங் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் டென் நோட் டென் ப்ரோ ஃபோர் ஜி நோட் டென் ப்ரோ ஃபைவ் ஜி ஸோ மூணு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போது ஆல்ரெடி பிஸ் சர்டிஃபிகேஷனும் இருக்கிறதுனால இந்தியாவில் ஃபெப் எண்டுக்குள்ள ரெட்மி உடைய நோட் டென் சீரீஸ் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லை இதில் ரெட்மி நோட் டென் ப்ரோ ஃபோர் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனால லான்ச் ஆன ரெட்மி நோட் நைன் ஃபோர் ஜி இல்லைனா வந்து போக்கோ எக்ஸ் எக்ஸ்த்ரே இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் லான்ச் ஆக போகுது வெறும் அவுட்லுக் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் செவன் தேர்ட்டி டூ ஜியில் வந்து எக்ஸாக்டா போகோ எக்ஸரே எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஏன்னா எக்ஸ் த்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஸ்பெசிபிகேஷன் தான் லான்ச் பண்ணிணாங்க பட் அதோட அவுட்லுக் அண்ட் பேட்டரி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருந்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது ஸோ ரெட்மி நோட் டென் ப்ரோ ஃபோர் ஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி